ஹாய் ஹால் எல்லாருக்குமே வணக்கங்க. வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதுங்க. நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க இல்லை நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்கன்னா காலையில் எழுந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் போதும். இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. காலையில் எழுந்து இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. ஈஸியாக உங்களோட வெயிட்டை வந்து கெயின் பண்ண முடியுங்க. நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நட்ஸை நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டுட்டு வந்தாலே போதும். 100% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் மார்னிங் டைம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும், ஈவினிங் டைமில் எடுத்துக்கணுன்ற அவசியமே கிடையாது. நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் மட்டும் இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. அத்திப்பழம் எடுத்திருக்கேன், ட்ரை அத்திப்பழம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, பட் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இதை வந்து நீங்கள் சாப்பிட்றது மூலிமா ஈஸியாக வந்து வெயிட்டை கெயின் பண்ண முடியும். நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் 2-3 அத்திப்பழம்லாம் சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நைட்டு ஒரு அத்திப்பழத்தை மட்டும் ஒரு சின்ன பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் வந்து பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தாலே போதும். இது கூட ஒரு 4 பாதாம் சேர்த்துக்கோங்க. நம்ம வெயிட் கெயின் பண்ண கொஞ்சம் கொஞ்சம் வந்து நட்ஸ் எல்லாமே அப்பப்போ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஒரு 4-5 சேர்த்துக்கிட்டால் போதும். நான் சொல்கிற இதை டெய்லியுமே நீங்கள் எடுத்துக்கணும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிஸ்தா சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமான நட்ஸ்லாம் நீங்கள் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்த திராட்சை, கருப்பு உளுந்த திராட்சை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா ப்ரௌன் திராட்சை கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இந்த நட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. இதில் வந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நைட்டே நீங்கள் ஊற வைக்கணும். இதை நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 1 கிளாஸ் பால் குடிச்சிட்டு அப்புறமா இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் சேர்த்தாலே போதும். நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, மசிலை கெயின் பண்ணணும், ஜிம்முக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் காலையில் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை மூடி வச்சுட்டு காலையில் டைமில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. 1-2 நாள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.